بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقال تعالى: حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين، فإن خفتم فرجالا أو ركبانا، فإذا أمنتم فاذكروا الله كما علمكم ما لم تكونوا تعلمون. سورة بقرة وديا 238-239 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தாலா தொழுகையுட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கின்றான். ஹாஃபிது அலா சலவாத்தி வ சலாத்து உஸ்தா, தொழுகை ஐந்து நேர தொழுகையின் மீது பேணுதலாக இருங்கள், அந்த நேரங்களை பேணி தொழுதுவாருங்கள். அதனுடைய ஃபரலுகளை, சுன்னத்துகள், உஸ்தஹபாத்துகளை நிறைவேற்றக்கூடிய முறைகளை பேணி நேரம் தவறாமல் தொழுதுவாருங்கள். சஹீஹான ஹதீஸில் கூட புகாரி முஸ்லீம்னு வந்திருக்கு. இப்னு மசூத் ரதி அல்லாஹு தாலான்னு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்டேன், அய்யுல் அமல் அஃபல், அமல்கள் ஆக சிறந்தது எதுண்டு? அவன் சொன்னான், அஸ்ஸலாத்து ஃபி வக்திஹா, ஒவ்வொரு தொழுகைகளையும் அந்தந்த நேரத்தில் தொழுகிறதை ஆக சிறந்த அமல். பிறகு கேட்ட சும்மா ஐ, அதுக்கு பிறகு எது சொன்னால், ஜிஹாது ஃபி சபீலில்லா, அல்லாஹுடைய பாதையில் போராடுறது, ஜிஹாது செய்கிறது. அதுக்கு பிறகு நான் கேட்டேன் சொன்னாங்க, பிருல் வாலிதைன், பெற்றோர்களோடு அழகான முறை நடந்து கொள்வது இதடுத்த சிறந்த அமல், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வந்திருக்குது, இன் அஹபல் அமல் இல்லாஹி தஜீரு சொலாத்தில் எவ்வளி வக்திஹா, அல்லாஹுக்கு அமல்கள் ஆக விருப்பமானது எதுன்னு சொன்னால், தொழுகை அவ்வள் வக்தில் தொழுது கொள்வது. நேரம் வந்துட்டால் அவ்வள் வக்தில் தொழுகை அவசரமாக தொழுது கொள்வது இது அல்லாஹு தாலா விரும்புகின்றான். இது முஸ்தன் அஹமத், அபு தாவூத், திருமிதி போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தொழுகையுடைய விஷயத்தில் ரொம்ப வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அடுத்தது ஐந்து நேர தொழுகையிலையும் விசேஷமாக அல்லாஹு தஆலா சொன்னால், வஸ்ஸலாத்துல் உஸ்தா, நடுநிலையான தொழுகையை, உஸ்தான்னு சொன்னால் நடுநிலையான தொழுகைக்குன்னு சொல்கிறதே, உயர்ந்ததுக்கும் சொல்கிறதே, உயர்ந்த அந்த தொழுகையை நீங்கள் பேணதலாக தொழுங்கள். ஸலாத்துல் உஸ்தா என்ற ஏதென்ற விஷயத்தில் நிறைய ஹதீஸில் கூட கருத்துக்கள் வந்திருக்குது, வித்தியாசமான கருத்துக்கள். ஒரு ரிவாயத்தில் வருது, சுபஹுடைய தொழுகை, இப்போ நபாஸ் ரதி அல்லாஹு தஆலா அவங்க ஃபஜ்ருடைய தொழுகையை பஸ்ராவுடைய மஸ்ஜிதில் தொழுகிச்சாங்க. தொழுகிச்சுட்டு அதில் குனூத்து மோதினாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இதுதான் ஸலாத்துல் உஸ்தா, இதை பற்றி தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்துல் உஸ்தா வக்கூமு லில்லாஹி கானிதீன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, இதே மாதிரி வக்கூமு லில்லாஹி கானிதீன், அடுத்த அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வக்கூமு லில்லாஹி கானிதீன் என்று சொன்னால் தொழுகை குனூத்தோதுங்கள் என்ற அர்த்தத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அவனுடைய கருத்தை கொண்டு சொல்கின்றார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையில் ஸலாத்துல் உஸ்தாது வக்கூமு லில்லாஹி கானிதீன், அந்த தொழுகையில் நீங்கள் குனூத்தோதினர்களாக நில்லுங்கள். அதுக்கு பல கருத்துக்களுக்கு அதில் ஒரு கருத்து இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு தஆலா சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய கருத்து பிரகாரம் ஃபஜ்ருடைய தொழுகை ஸலாத்துல் உஸ்தா, ஏனென்று சொன்னால் அது சுருக்கி தொழக்கூடிய தொழுகையில் அது சேராது. மக்ரிபும் சுருக்கி தொழுகையில் சேராது, ஆனால் துஹர், அசர், அதே மாதிரி இஷா இந்த தொழுகை சம்மந்தப்படாததுனால அது நடுவில் வர மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை தான் அதுண்டு, சுருக்கி தொழப்படாததுனால அந்த கருத்தை சொல்கிறாங்க. இன்னும் சிலருடைய கருத்து ஹதீஸில் அதுவும் வந்திருக்கு, துஹருடைய தொழுகை, இதே மாதிரி மக்ரிபுடைய தொழுகைன்னு வந்திருக்குது. இருந்தாலும் பிரபலியமான கருத்து அதிகமான ஹதீஸில் வந்தது ஸலாத்துல் உஸ்தா என்று சொன்னால் ஸலாத்துல் அஸர், அஸருடைய தொழுகை. இது அதிகமான உலமாக்களுடைய கருத்தும் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அஹ்ஸாபுடைய தினம் ஹந்தக்குடைய யுத்தத்தில் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகலூன் அனி ஸலாத்துல் உஸ்தா ஸலாத்துல் அஸர், இன்றைக்கி எங்களுக்கு ஸலாத்துல் உஸ்தாவுடைய தொழுகையை தொழ முடியாமல் இவங்க ஆக்கிட்டாங்க அப்படின்னா, யுத்தத்தில் ஈடுபாடுனால அசருடைய தொழுகைகளுக்கு கலாவாகிட்டது, நேரம் தவறிட்டது. அப்போ மக்ரிபுடைய நேரம் வந்ததுக்கு பிறகு தான் தொழுதாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ஸலாத்துல் உஸ்தா ஸலாத்துல் அஸர், அசருடைய தொழுகைன்னு சொன்னாங்க. அதோட ஒரு பத்வாவும் செய்தாங்க, மல அல்லாஹு குலூபகும் ஒபுயூத்தகும் நாரா, இந்த குஃபார்கள் தான் எங்களுக்கு இந்த தொழுகையை கலாவாக்கினாங்க, அதனால் அவருடைய உள்ளங்களையும் அவருடைய வீடுகளையும் எல்லாம் நெருப்பால் நிரப்பி விடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு மக்ரிப் இஷாக்கு மக்ரிபுக்கு நடுவில் அஸருடைய தொழுகையை தொழுதாங்க அந்த நேரத்தில். இதே மாதிரி ஹதீஸில் பல இடத்துல இன்னொரு கருத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
மன் ஃபாத்தத்து சலாத்து லாசர் ஃபக்க அன்னமா உத்திர அஹ்லுஹு வமாலுஹு. யாருக்கு அசருடைய தொழுகை தவறி போகுதோ, அவருடைய குடும்பங்கள் சொத்து செல்லவங்களை விட்டு அவர் இழந்தால், தனியாக்கப்பட்டால் எவ்வளோ பெரிய நஷ்டமோ அவ்வளோ பெரிய நஷ்டம்னு சொன்னாங்க. அப்போ அந்தளவுக்கு முக்கியத்துவம் உள்ள தொழுகையாக இருப்பதனால சலாத்துல் உஸ்தான்டா சலாத்துல் ஆசர். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வருது, பக்கிரோ பி சலாத்தி ஃபி யோமில் கைமி, மேகமூட்டமுள்ள நாட்களில் தொழுகை அவசரமாக அந்த நேரத்தில் தொழுது கொள்ளுங்க. ஃபைன்னகு மன் தரக்க சலாத்துல் ஆசரி ஃபக்கத் ஹபித் அமலுஹு, ஏனென்றால் யார் அசருடைய தொழுகையை விடுகின்றாரோ அவருடைய அமல்கள் எல்லாம் வீணாகிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களால் உரிமையிடப்பட்ட அபு அடிமை அபு யூனுஸ் என்பவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க, நான் குர்ஆனுடைய பிரதி நான் அவங்களுக்கு வந்து நான் எழுதினேன், அதாவது குர்ஆனை பார்த்து நான் எழுதி கொண்டிருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, ஹாஃபிஸ் அல சலவாத் வஸ்ஸலாத்துல் உஸ்தா என்ற ஆயத்து வந்தால் என்னைகிட்ட கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த ஆயத்தை அப்படியே குர்ஆன் எழுதிட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்த நேரம் அவங்கள்ட்ட நான் சொன்னேன். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, ஹாஃபிது அல சலவாத் வஸ்ஸலாத்துல் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன் என்பதை அவங்க சொன்னாங்க. அதோடு சேர்த்து சலாத்துல் ஆசர் என்ற வார்த்தையும் சேர்த்து சொன்னாங்க. ஹாஃபிது அல சலவாத் வஸ்ஸலாத்துல் உஸ்தா வஸ்ஸலாத்துல் ஆசர் வகூமு லில்லாஹி கானிதீன். அதுக்கு பிறகு சொன்ன சமயத்துஹா மிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இடத்துலேருந்து இவ்வாறு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஏண்டா சலாத்துல் உஸ்தா சலாத்துல் ஆசர் என்ற ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. இன்னும் ஒரு கருத்து பிரகாரம், எல்லா தொழுகையிலும் முக்கியமான தொழுகைகள் என்பதனால சலாத்துல் உஸ்தான்னு சொன்னால் அனைத்து தொழுகையும் சேரும் என்னும் கருத்து வந்திருக்குது. ஹைர், அடுத்த எல்லாம் சொன்னால் வக்கோமுல் இல்லாஹி கானித்தீன், நீங்கள் தொழுகையில் ஹுஷுவோட ஒரு கருத்து இப்போ நபாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மேலே சொன்னாங்க, குனூத் ஓதுங்கன்னு ஃபஜ்ருடைய தொழுகை. இன்னொரு கருத்து கானித்தீன் என்று சொன்னால் இறையச்சத்தோட உறுப்புகளை அசைக்காமல், தொழுகையுடைய அசைவுகளை தவிர வேறு எதுவும் அசையாமல் உள்ளாட்சத்தோடு தொழுங்கள் அர்த்தம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி காலத்தில் இதுக்கு வரை இந்த ஆயத்திரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தொழுகையில் பேசிக்கொண்டிருந்தாங்க, தொழுகையில் சலாம் சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆரம்ப காலத்தில் தொழுகையில் இமாம் ஜமாத் நடக்கும் பொழுது இமாமோட வந்து சேர்ந்து தொழுவாங்க. அப்படி தொழுநர் யாரை பின்னுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் மஸ்பூக் பின்னாடி வரக்கூடியவர், அவர் என்ன செய்வார்ண்டா தொழுதுட்டு கேட்பார், இப்போ ரசூல் எத்தனை ரக்காய் தொழுவிச்சிக்கிறாங்க, அவர் சைக்கனை செய்வார் இல்லை வாயால் சொல்வார் ரெண்டு ரக்காய் தலை மூணு ரக்காய், அவர் டக் டக்குன்னு ரெண்டு மூணு ரக்காயத்து தொழுதுட்டு இமாமோட சேர்ந்துக்குவாங்க. இது ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. மாதுபின் ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒருத்தரை வந்துட்டு அவங்க யோசித்தாங்க, இது ரசூலா முந்தி நாங்கள் தொழுது கொண்டு போகிற சரியில்லை, ரசூலா ஒரு சேர்ந்து தொழுதுட்டு மிச்சத்தை நான் எது தவறி போயிச்சோ அதை நான் எலும்பி தொழுகிறேன். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, இது சிறந்த முறை, இதன் பிரகாரம் தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இருந்து இப்போ நாங்கள் தொழுகிற மாதிரி இமாமோட தொழும் பொழுது எந்த ரக்காயத் கிடைக்கதோ இமாமோட தொழுவார், மிச்சம் உள்ள பேலன்ஸானது விடுபட்டதை எலும்பி தொழுது கொள்வாங்க. ஹை, அப்போ அந்த நேரத்தில் வந்து கேட்பாங்க, எத்தனை ரக்காயத்து ரசூலா தொழுதி இருக்கிறாங்க, இப்போ எத்தனை ரக்காயத்து முடிஞ்சுன்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, சில நேரத்தில் சலாம் சொல்லுவாங்க, சுகமாக இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு தொழுகையில். ஆனால் வக்கோமுல் இல்லாஹி கானத்தின் அந்த ஆயத்திறங்கினத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா பேசுறதையும் தடை செஞ்சிட்டான். அப்போ இந்த ஆயத்திறங்கினத்துக்கு பிறகு அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு தஆலான்னு வாராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தாங்க. இவர் சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்கல. அப்போ இவங்க பயந்தாங்க, என் சம்பந்தமாக ஏதாவது ஆயத்திறக்கி இறங்கி இருக்குமோ, அல்லது இதனால் ரசூலானோட கோபமாக இருக்கிறாங்களோ, இதற்கான கோபப்பட்டிருப்பாங்கன்னு பல சிந்தனைகள் அவங்களுக்கு வர தொடங்கிட்டு. ஏன்னா ரசூலா ஒரு நாளும் சலாத்துக்கு பதில் சொல்லாமல் இருந்தது கிடையாது. அப்போ தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபி ஸலாத்தில் ஷுகுலன், தொழுகையில் இதல்லாத இன்னும் ஒரு முக்கியமான ஈடுபாடு ஒன்று இருக்குது. அப்படின்னா அல்லாஹோட நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம், அல்லாஹோட தொடர்பு கொண்டிருக்கிறோம், இந்த நேரத்தில் வேறு எதுவும் கூடாண்டு அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு பகிரங்கமாக அறிவிச்சாங்க, தொழுகையில் யாரும் எந்த பேச்சுக்களும் பேசக்கூடாது. முஸ்லீம் ஷரீஃப் ரவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஹாதிஹி ஸலாத்துல்லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைம் மின் கலாமின் நாஸ் இன்னமாகிய தஸ்பீஹ் வ தக்பீர் வ திக்ருல்லாஹ். இந்த தொழுகை இருக்குது, இதில் மக்களுடைய எந்த பேச்சுக்களும் சரி வராது, பொருத்தம் இல்லை. இந்த தொழுகையில் தஸ்பீ செய்யணும், தக்பீர் ஓதணும், திக்ருல்லாஹ் அல்லாவுடைய திக்ரோதனும், இதே மாதிரி குர்ஆன் போன்றது இந்த ருக்குன்கள் கடமைகள் எது இருக்காது தான் செய்யணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்தாங்க. ஹைர், இப்போ அல்லாஹு தஆலா தொழுகையில முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுது தொடர்ந்து சொல்கிறான், ஃபைன் ஹெஃப்தும் ஃபரிஜாரன் அவர் உக்குபானா. இப்போ யுத்தத்துடைய கட்டத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, இப்போ உங்களுக்கு பூர்த்தியாக தொழக்கூடிய நிலம் இருந்தால்
இப்போ தொழாமல் இருக்கிறதான்னு கேட்டால் தொழாமல் இருக்கிறது இல்லை. யுத்தம் நடந்து கொண்டிருந்தாலும் பயங்கரமான போர் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நீங்கள் விட்டுட்டு போய் தொழக்கூடிய அமைப்பு ஒன்று இல்லைன்னு சொன்னால் சலாத்துல் ஹவுஃப் ஒன்று இருக்குது, அது சூரத்து நிசாவில் வரும் இன்ஷால்ல. இப்போ எங்களை ஃபிக்கோடைய பாடத்துலையும் இப்போ கொஞ்ச நாள் அந்த பாடம் வரும் இன்ஷால்ல. பயத்துறை தொழுகை, யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது தொழுகிறதுக்கும் இமாம் ஜமாத்தை தொழுகிறதுக்கும் அமைப்பு இருக்குது, அதெல்லாம் சூரத்து நிசாவில் சொல்லியிருக்கிறான் இன்ஷால்ல. ஃபிக்கோடைய பாடத்தில் பார்ப்போம். இங்கேயும் அல்லாஹால ஒரு விதத்தை சொல்கின்றான், நீங்கள் நல்லாவே பயம் மிகைச்சிட்டா சலாத்துல் ஹவுஃபுடைய அமைப்புலையும் தொழ முடியாது. அந்த பயத்துடைய நேரத்தில் இமாம் ஜமாத்தை தொழக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்குது, அப்படின்னு தொழுது கொள்ள உங்களுக்கு முடியலை பயமான கட்டமாக இருந்தால் ஃபரிஜாலன் அவருக்குபானா, நடந்து கொண்டும் தொழுங்க, அல்லது நீங்கள் குதிரைக்கு மேலே இருக்கிறீங்க ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறீங்க ஒட்டகத்துக்கு மேலே தொழுங்க, கிபிலா முன்னோக்கி தொழுங்க கிபிலா பின்னோக்கி தொழுங்க, வேண்டிய திசையில் தொழுங்க, யுத்தம் செஞ்சு கொண்டே தொழும்படி அல்லாஹுத்தர சொல்லுகிறான். அப்படின்னா நேரம் தவறாமல் இருக்கிறதுக்காக வேண்டி, இல்லை இதை முடிச்சுட்டு எங்களுக்கு தொலை நேரம் கிடைக்கும்னு சொன்னால் பிற்படுத்தலாம், அதுக்கு அனுமதி இருக்குது நேரத்துக்குள்ளால் தொழுகிறதுக்கு. இப்போ அல்லாஹால தொழுகையிட முக்கியத்துவத்தை அந்த நேரத்துக்கு தொழுகிற கடமையெல்லாம் வலியுறுத்தும் பொழுது இந்த அளவுக்கு அல்லாஹால சொல்கிறான், எந்த அளவுக்கு தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுவதை கட்டாயம் என்று சொன்னால், யுத்தத்துடைய நேரம் பயங்கரமான நேரம், அது அல்லாஹோட தீன உயர்வாக்குறதுக்கான செய்யக்கூடிய சந்தர்ப்பம், அந்த நேரத்திலையும் கூட தொழுகை விடக்கூடாது. சரி, உங்களுக்கு பூர்த்தியான முறையில் தொழுது கொள்ள முடியலை என்று சொன்னால், நீங்கள் எப்படி உங்களுக்கு முடியுமோ நடந்து கொண்டோ அல்லது வாகனத்திலேயோ அந்த விதத்தில் தொழுது கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுத்தாலா சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சும் காட்டிக்கிறாங்க யுத்தத்தில் சந்தர்ப்பத்தில் இப்படி தொழுகிறேன்னு சொல்லி. இப்போ இதில் இதை வச்சுக்கொண்டு பிரயாணத்தில் நாங்கள் வாகனத்தில் போய்கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் பயன்படுத்த முடியாது, இது யுத்தத்திலே சந்தர்ப்பம். இவ்வாறு செய்யும்போது அல்லாஹுத்தாலா சொல்கின்றான், எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நடந்து கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ கிபிலா முன்னோக்கியோ பின்னோக்கியோ வேண்டிய அமைப்பில் தொழுது கொள்ளுங்க என்று அவங்க சொல்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இப்னு மர்ரதி அல்லாஹுத்தாலான்னு அவங்க சொன்னதாக, அவங்கள இடத்துல சலாத்துல் ஹவுஃப் பயத்துடைய தொழுகை எவ்வாறு தொழுகிறது யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் எவ்வாறு தொழுகிறன்னு கேட்கப்பட்ட நேரம் அதை வர்ணித்தாங்க, இப்படி போய் தொழணும் அந்த முறையை சொல்லி கொடுத்தாங்க மசாலாவை. அதுக்கு பிறகு சொன்னாங்க, அதுக்கும் மேலே உங்களுக்கு பயமாக இருக்குது யுத்தம் நடந்து கொண்டிருக்கோ அது அந்த அவ்வாறு கூட தொழ முடியாது ஜமாத்தாக தொழ முடியலைன்னு சொன்னால், தனியை தொழுங்க நடந்து கொண்டு சரி, அல்லது வாகனத்தில் உங்களோட குதிரையிலையோ ஒட்டகத்திலையோ கழுதையிலையோ நீங்கள் எதில் ஏறி இருக்கிறீங்களோ அதில் அது போகிறத்து செயல கிபிலா முன்னோக்கியோ பின்னோக்கியோ தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாஃபே ஹதரத் இப்னு உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் நினைக்கலை லாரா இப்னு உமர் ஜக்ர தாலிக்கில்லானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் தன்னுடைய புறத்திலிருந்து சொல்லிக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய புறத்தில் தான் அறிவிச்சிருப்பாங்க நான் கருதுகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது மார்க்க சட்டம், தன்னுடைய புறத்தில் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ அடியார்களுக்கு அல்லாஹு தாலா தொழுகையுடைய கட்டளை கட்டாயம்தான், அது விடுறதுக்கு அனுமதி இல்லை. அதே நேரத்தில் முழுமையாக தொழுது கொள்ள முடியாத அமைப்பு ஏற்பட்டால் பல சலுகைகளாக கொடுத்துருக்கிறான். பிரயாணிகளுக்கு 4 ரக்காய் தொழுகை 2 ரக்காய் தொழுகிறதுக்கு, பிரயாண தூரம் நிபந்தனை பூர்த்தியாக இருந்தால் 2 நேர தொழுகையில் 1 நேரத்தில் முன்னாக்கி தொழுகிறதுக்கு அனுமதி எல்லாம் கொடுத்துருக்கிறான். இதே மாதிரி நோயாளிக்கு நின்று கொண்டு தொழ முடியாட்டு உட்கார்ந்து தொழுகிறதுக்கு, சாய்ந்து கொண்டு படுத்துக்கொண்டு பல மாதிரி அல்லாஹுத்தில் அனுமதி கொடுத்துருக்கிறானே, அது போன்ற ஒரு சலுகை தான் இதுவும். அல்லாஹுத்தாலா யுத்தத்துடைய நேரத்தில் நடந்து கொண்டு வாகனத்தில் எவ்வாறு முடியுமோ அவ்வாறு அல்லாஹுத்தாலா தொழும்படி அனுமதி கொடுத்துருக்கின்றான். பல இது இந்த மாதிரி நிகழ்வுகள் சஹாபாக்களுக்கு நிறைய சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டுச்சு. அவங்க யுத்தத்தில் பல இடங்களில் பல நேரங்கள் இவ்வாறு தொழுதிக்கிறாங்க. ஹைபருடைய சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி துஸ்தர வெற்றி கொண்ட நேரத்தில் பல மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி நிலைமையில் ஏற்பட்டுச்சு. ரசூலோட காலத்தில் நிறைய யுத்தங்கள் நடந்துச்சு, பின்னால் நடந்தது, இதன் பிரகாரம் அவங்க அமல் செஞ்சாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் இப்போ குறவு, இனிமேல் ஏற்பட்டாலும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் எங்களுக்கு தொழுது நான் முயற்சி செய்யணும், தொழுகையை விடாமல் அல்லாஹுத்தாலா கட்டளையிடுகிறான், அந்தந்த நேரத்தை தொழுது கொள்ளுங்க. ஃபைதா அமீன்தும் ஃபதுக்குருல்லாஹ கமா அல்லமக்கு மாலம் தக்குன்னு தாளமோன். இப்போ உங்களுக்கு யுத்தம் ஒன்றும் இல்லை, எந்த பயமும் இல்லைன்னு சொன்னால் தொழுகையை முழுமையாக தொழுங்க. எவ்வாறு அல்லாஹுத்தாலாவுக்கு ஏவி இருக்கின்றானோ, எவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற விஷயத்தில் வழிமுறை காட்டி தந்திருக்கிறாங்களோ, அது மாதிரி ருக்குவை பூர்த்தியாக செஞ்சு, சுஜூதை பூர்த்தியாக செஞ்சு, நேராக நிற்கிறது, இதே மாதிரி உட்காரது, ஹுஷு ஹுது எல்லாம் அந்த முறைகளை பேணி தொழுது கொள்ளுங்க. கமா அல்லமுக்கு மாலம் தக்குனு தாளமுன், எவ்வாறு உங்களுக்கு அல்லாஹு தாலா நீங்கள் அறியாத எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ, இதே மாதிரி அல்லாஹு தாலா உங்களுக்கு நேரான பாதையை காட்டி கொடுத்துருக்கிறானோ, உங்களுக்கு உலகத்துக்கு மறுமைக்கு பிரயோஜன விஷயத்தெல்லாம் சொல்லி தந்திருக்கிறான், எனவே அதுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நீங்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை ஞாபகம் செய்து வாழுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அப்போ இந்த இதனுடைய விளக்கம் பின்னால் சூரத்து நிசாலை வரும். ஃபைதத் மானான் ஃபைதத் மானான் தும் ஃபாக்கிம் சொலா,
இப்போ பயம் இல்லை, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் யுத்தம் முடிஞ்சிட்டுன்ற தொழுகையை நிலை நிறுத்துங்கள், அவனை பூர்த்தியாக தொழுங்க. இன்ன சொலாத்த காணத்துல மீனின கித்தாபு மௌக்கூத்தா, தொழுகை இருக்குது மூமின்களுக்கு அந்தந்த நேரத்தில் குறிப்பிடப்பட்டதாக கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அது இன்ஷால்லா பின்னால் விரும்ப வரும். இன்ஷா அல்லாஹத்தில் எங்களுக்கும் தொழுகிற விஷயத்தில் பின்னதலாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك